ஹைகைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எப்படி இருக்கீங்க என்னடா புதுசாக எப்படி இருக்கீங்களா கேட்குறீங்க ஏன்னா இது வந்து நீங்களும் நானும் பேச போகிற ஒரு விஷயந்தான் லைவ் இல்லை பட் ஆஃப்லைனில் தான் இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம் இல்லை அவங்க கேட்டதுக்கான பதில் எப்படி சொல்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக இருக்க அப்படியாண்ட காமன் காமனாக வர கொஷினுக்கு காமனான ஆன்சர்ஸ் ஓகேவா காமனாக அதிகமாக கேட்ட ஒரு கேள்வி நீங்கள் இந்த வியூ இந்த சாரி இந்த யூடியூபர் கூட கொலாப் பண்ணுங்கள் அந்த யூடியூபர் கூட கொலாப் பண்ணுங்கள் நீங்கள் ஏன் இங்கே கொலாப் பண்ணல நீ அவங்க கூட கொலாப் பண்ணலாமே இவங்களோட கொலாப் பண்ணலாமே அந்த கொலாப் கொலாபுன்றது இப்போ கொஞ்சம் ரீசண்டாக அதிகமானதுனால வந்து அது கேட்குறாங்க அதுக்கு என்ன ஆன்சர் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் சென்ஸ் என் சைட்லேருந்து எங்கு ஏன் பண்ணல ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க ஓகே அதுக்கான ஆன்சர் வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து என் சேனலில் வந்து ஒரு பிரச்சனை ஓகேவா அந்த பிரச்சனையை வந்து பிரச்சனைனால எனக்கு வந்து ரொம்பவே வியூர்ஸ் வந்து அடி வாங்குது நிறைய நான் லைவ் பண்ணும் போதெல்லாம் வந்து நிறைய பேர் அந்த கேள்வியை திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க சும்மா அதை நோண்டுறாங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து சரி இப்போ அந்த வியூவர்ஸ்லாம் வந்து அந்த பிரச்சனையை வந்து மறக்கணும் ஓகேவா அவங்களுக்கு வந்து புதுசாக ஒரு விஷயத்த நான் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஓகே சரி ஓகே நமக்கு அகேன்ஸ்டாக யார் இருக்கா ஓகே நம்ம வந்து நம்மளோட பெரிய சப்ஸ்கிரைபர் இருக்கா யார் இருக்கா சரி நமக்கு சின்ன சப்ஸ்கிரைபர் கவுண்ட் யார் இருக்கா யாரையாவது யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு நான் பண்ணும் ஓகே இந்த ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கூப்பிடுவான்னு சொல்லிட்டு இந்த ஒரு சப்ஸ்க்ரைபரை கூப்பிட்டு நான் இந்த ஒரு யூடியூபரை கூப்பிட்டு நான் வந்து இப்போ கொலா பண்ணுறேன் அப்படின்னு ஒரு தமிழில் போட்டு எடுத்து போட்டு நான் வந்து கொலா பண்ணுறேன் போது என்ன ஆகும் அப்படின்னா என் சேனலில் எனக்கு அந்த பிரச்சனை வந்து மூடி மறைஞ்சிரும் ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த வியூவர்ஸை பறிக்க வரைக்கும் புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அதை மறந்துட்டு இதை கொண்டு வந்துருவாங்க அடுத்த நாள் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கமெண்ட் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரச்சனைக்கான கமெண்ட் வராது அடுத்த நாள் போடும்போது என்ன வரும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரீமர் கூட பண்ணுங்கள் அந்த ஸ்ட்ரீம்மர் கூட பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வரும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க ஓகே ஸோ இந்த பிரச்சனையாகி நமக்கு வியூவர்ஷிப் பழையபடி வந்துருச்சு நம்ம வந்து பழையபடி நம்ம வந்து நிறைய இது பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களும் வந்து நானும் வந்து ஓகே அங்கே போய் நான் சப்ஸ்கிரைப் இது பண்ண போகிறேன் இங்கே வந்து இது பண்ண போகிறேன்ற மாதிரி கூப்பிட்டு இது பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி வரும்போது கேட்டு வருவாங்க ஸோ நம்மளையும் கேட்டு வந்தாங்க இல்லைன்னு சொல்ல கேட்டு வரும்போது நாங்கள் இல்லை எங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்றது மாதிரி நாங்கள் சொல்லிட்டோம் ஸோ ஏன் இல்லை எதனால் இல்லை அப்படின்னு கேட்கும்போது ஏன் செய்யல என் சேனலுக்கு என்னெல்லாம் அது பாதிப்பாகும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் நான் அந்த மாதிரி போய்ட்டு நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நான் வந்து நான் அந்த கொலா பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இருக்க வியூவர்ஸ் அங்கே போவாங்க அங்கே இருக்க வியூவர்ஸ் இங்கே வருவாங்க இல்லைன்னு சொல்ல ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் ஓகேவா எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஏறும் அவங்களுக்கும் ஏறும் ஓகேவா ரெண்டு பேரும் ஒன்றாகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ரொம்ப சுமூகமாக போகும் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் ஓகே இல்லைன்னு சொல்ல அட் த சேம் டைம் நான் வெறும் பப்ஜி மட்டும் பண்ணுற ஆள் கிடையாது நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம் ட்ரை பண்ணுவேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் நான் ஒரு சீசனில் பப்ஜி வந்து வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தான் நிறைய கேம்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அடிவாக இருக்குது வியூஸ் நோட்டிஃபிகேஷன் அடிவாக இருக்குது நிறைய வந்து இதாக இருக்குது அதெல்லாம் வந்து செகண்ட் திங் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்து திடீர்னு வந்து நான் கொலா பண்ணுவேன் பண்ணிட்டேன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நான் அந்த கேம் பண்ணல பப்ஜி பண்ணல நான் ஒரு வேறு ஒரு கேம் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகுனா அந்த பப்ஜிக்குன்னு இருந்த ஆடியன்ஸில் இருந்த ஒரு என்னை ரெகுலராக ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னா பப்ஜிக்காக பார்ப்பாங்க நான் ஒரு புதுக்கேன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு முந்நூறு பேர் தான் பார்ப்பாங்க மீது ஏழுநூறு பேர் அங்கே போயிருவாங்க ஸோ அடுத்த நாள் நோட்டிஃபிகேஷன் அனுப்பும்போது இப்போ யூடியூப் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஏழுநூறு பேருக்கு நோட்டிஃபிகேஷன் ஏன் நோட்டிஃபிகேஷன் அனுப்பாது அவங்க போகிற லைவ் நோட்டிஃபிகேஷனை அவங்களுக்கு அவங்க அனுப்பிச்சி விட்ருவோம் நான் என்ன பண்ணுவேன் அடுத்து என்னடா அது நமக்கு ஏதாவது ஆகிடுச்சி இருக்கு திருநூற்று திருப்பி நான் அது குட்டிக்காரன போட்டு திருப்பி இது பண்ணி நான் மேலே வர்றதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடும் இதுவே நானும் ரெகுலராக இப்போ வந்து பப்ஜி மட்டும்தான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படி இருந்தும் நான் ஒரு நாள் வந்து லீவ் விட்டால் கூட அது வந்து எனக்கு ஸோ சோ மாதிரி நான் கொல்லா பண்ணுறேன் இப்போ நான் லீவ் விட்டுட்டு திருப்பி வந்தால் கூட எனக்கான அனுப்புகிறக்கான நோட்டிஃபிகேஷன் அதை அனுப்பிக்கிட்டே இருக்கும் இல்லை நான் ஒரு நாள்லேயும் விட்டேன் ஒரு நாள் நான் லைவ் பண்ணல ஒரு நாள் எனக்கு பவர் கட் ஆயிடுச்சு இன்டர்நெட்டில் அந்த மாதிரி விட்டால் கூட வியூவர்ஸ் வந்து எனக்குன்னு இருந்த வியூவர்ஸ் வந்து காணாமல் போயிருவாங்க அது வந்து எனக்கு ரிஸ்க் தான் அது எனக்கு வேணாம் அட் சேம் டைம் யூடியூப் பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நியூவாக இங்கேருந்து நிறைய நியூ கமர்ஸ் அங்கே போய் பார்க்கும்போது என்ன அப்படின்னா அடுத்த நாள் வந்து அவங்க சும்மா அந்த வீடியோ வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது வந்து மிட் ஃபெயில் வியூவர்ஸ் வாட்ச் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி பூஸ் பண்ணி கொடுக்கும் அவங்களோட வீடியோவை வீடியோவாகவும் நியூமெரஸ்க்கு பூஸ் பண்ணி கொடுக்கும் அதை மிட் ஃபே வீடியோ வியூவர்ஸ் வியூ நியூ இந்த இதை பாருங்க இவங்க இந்த இதை பார்த்துருக்காங்க இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி யூடியூபே புஷ் பண்ணும் ஸோ இதாவது நானே வந்து என் சொந்த செலவில் எனக்கு சுணி வச்சுக்கிறதா அர்த்தம் ஸோ அந்த மாதிரி வந்து நான் எதையும் வச்சுக்க வந்து விரும்பலை அதனால் வந்து நான் எந்த இதுலேயும் கொலாப் பண்ணுறதுக்கான இஷ்டம் எனக்கு கிடையாது அதனால் நான் வந்து அதை பண்ண மாட்டேன் ஓகேவா இது வந்து கொலாப் பண்ணுறதுக்கான ஆன்சர் ஓகே ரெண்டாவது ஆர்யூஆன் தமிழ் கம்யூனிட்டி ஏன் நீங்கள் வந்து கவலாக பண்ண மாட்றீங்க நீங்கள் வந்து தமிழ் கே கேமிங்கில் இருக்கிற எல்லாத்துக்கும் அகேன்ஸ்டாக இருக்கீங்களா ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கான பதில் நான் எந்த தமிழ் கேமிங் கம்யூனிட்டிக்கும் அகேன்ஸ்டாக கிடையாது நான் தமிழ் கேமிங் கம்யூனிட்டி அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரே யூடியூபர்ஸு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கேமிங் மட்டும்தான் நான் அவங்க நான் எந்த ஒரு இடத்துலையும் வந்து மென்ஷன் பண்ணி நான் இப்போ இருக்கிற எவ்வளவோ தமிழ் யூடியூப் சேனல் இருந்தாலும் நான் என்னோடய லைவ்லேயும் சரி எப்பயுமே வந்து நான் பேரை சொல்லக்கூடிய ஒரே ஒரு தமிழ் யூடியூபர்ஸ் யாருன்னு பார்த்திங்கன்னா தமிழ் கேமிங்கை மட்டும்தான் சொல்லுவேன் வேறு யாரையுமே வந்து நான் மென்ஷன் பண்ணி சொன்னதே கிடையாது அவங்க நிறைய நியூ கேம்ஸ் ட்ரை பண்ணுறாங்க நிறைய வந்து பண்ணுறாங்க எனக்கு வந்து அவங்க ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க வந்து பப்ஜி நாங்களாம் பண்ணிகிட்டு இருக்க காலத்துலேயே வந்து அவங்க வந்து பப்ஜி மட்டும் கேம் கிடையாது நிறைய கேம் பண்ணணும் நாங்கள் பப்ஜியை பண்ண மாட்டோம் எங்களுக்கு பிடிக்காதுன்னு வந்து போனாலும் பரவாயில்லைன்னா அதுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க பட் என்னால் அந்த மாதிரி இருக்க முடியல நான் வந்து ஐ எம் ஃபே ஐ எம் ஃபெயில் அதில் வந்து நான் வந்து ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து நான் நடுவில் ட்ரை பண்ணேன் பட் ஐஎம் முடியல என்னால் அவங்க அளவுக்கு என்னால் வந்து எப்பயும் போக முடியாது அப்படின்றது எனக்கு தெரியும் ஏன்னா அவங்க வந்து அவங்க நியூ கேம்ஸுக்குன்னு ஒரு சர்டன் ஆடியன்ஸை வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க அந்தளவுக்கு என்னால் வந்து அந்த ஆடியன்ஸ் வந்து என்னால் பிடிக்க முடியல உண்மையை சொல்லணும் அப்படின்னா அது கஷ்டம் நான் எவ்வளோ தான் இது ட்ரை பண்ணி நான் இவரு மைண்ட் செட்டை மாற்றணும்னு சொல்லி நிறைய நியூ நியூ கேம்ஸ் ட்ரை பண்ணாலுமே வந்து மற்ற சைடில் வந்து அந்த தமிழ் கேமிங் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் மற்ற நிறைய சேனல்ஸ் பண்ணுற அந்த ஒரு பப்ஜி அதனால் என்ன ஆகுது அப்படின்னா எங்களால் வந்து அதிகமாக வந்து பப்ஜி தான் பண்ண ஃபோர்ஸ் பண்ணுறாங்களே தவிர மற்ற கேம்ஸ் வந்து எங்களால் பண்ண முடியல ஏன்னா நான் இது ஃபுல் டைமாக உட்காந்துருக்கேன் நான் இந்த மாதிரி ஃபுல் டைமாக போது நானும் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை நான் வந்து வேறு கேம் தான் பண்ணுவேன் நான் இது வேறு எதுவும் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தேன் அப்படின்னா ஃபேமிலி இருக்குது என்னை நம்பி அதுக்கு நான் வந்து எதாவது ஏர்ன் பண்ணணும் நான் இப்படி உட்காந்து ஸ்டபனாக உட்காந்துட்டு இருந்தேன்னா அதனால் எதுவும் சம்பாதிக்க முடியாது நான் வீட்டுக்கு எதுவும் கொடுக்க முடியாது இது வந்து என்னையே தான் பாதிக்கும் நான் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து ஓகே எனக்கு பிடிச்ச கேமும் நான் விளாடணும் அது அப்படின்ற மாதிரி தான் நான் என்ன பண்ணேன்னா நான் வந்து சரி ஆடியன்ஸுக்கு பிடிச்ச கேம் சொன்னேன் நான் பாலியலாக பப்ஜி பண்ணுவோம் நைட் பப்ஜி பண்ணுவோம் அப்படிலாம் என்பட்டு கேப்பில் ஏதாவது கேம் பண்ணுவோம் ஸோ நைட் நான் பப்ஜி முடிச்சுட்டு கூட நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டூ ஆர் த்ரீ டூ ஆர் த்ரீ கேம்ஸ் வந்து எனக்கு பிடிச்ச கேம் வந்து நான் விளாண்டுட்டு தான் போய் தூங்குறேன் ஓகேவா அந்த நாள் அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும் எனக்கு பிடிச்ச விஷயத்தை ஏதாவது பண்ணால் தான் எனக்கு கம்ப்ளீட் ஆகும் அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் வந்து நிதமான உண்மை நான் யாருக்கும் அகேன்ஸ்ட் கிடையாது இத்தனைக்கும் நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் மாதிரி தான் வச்சுருந்தோம் இத்தனைக்கும் பப்ஜி ஒரு நல்லா டெவலப் ஆகிட்டு நிறைய பேர் சேனல் டெவலப் ஆகிட்டு இருக்கிற டைம்லேயும் நாங்கள் சொன்னதுன தான் பொழுதுனைக்கும் கிட்டத்தட்ட காலையில் இருந்து நைட் வரலும் பப்ஜி மட்டுமே பண்ணாதீங்க நாங்கள் அந்த இன்விட்டேன் கேப்பில் வேறு எதாவது கேம் பண்ணால் கூட பப்ஜி யாரோ பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அங்கே தான் வராங்க அது எங்களை தான் வந்து பாதிக்குது அப்படின்னு நாங்கள் ரெக்வஸ்ட் வச்சுமே வந்து அவங்க அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல ஒரு பன்னெண்டு மணி நேரம் வந்து பதிமூணு மணி நேரம் வந்து காலையில் இருந்து நைட் வரலும் அவங்க அவங்களோட பிஸ்னஸ்க்காக பப்ஜி பண்ணது இது என்ன ஆகுது அப்படின்னா வந்து நாங்கள் எதாவது புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கூட எங்களை எதுவும் எந்த எங்களால் எதுவும் பண்ண முடியல நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகே அவங்க பிஸ்னஸை நமக்கு எடுக்க முடியாது அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பிஸ்னஸ் நான் எனக்கு எடுத்துக்க முடியாது அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி கொலாபு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எதுக்கு நான் ஒத்துக்கிறதுல அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா எம் நாட் அகென்ஸ்ட் ஃபார் எனி எந்த தமிழ் கேம் கேம்னா அபேன்ஸ் கிடையாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு எனக்கு என்ன நான் என்ன பண்ணுறோன்னா பண்ணுறேன் அவ்வளோதான் இருக்கிற கொஞ்சம் வியூவர்ஸையும் நான் தூக்கி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் நான் தலையில் துண்டை போட்டுட்டு போய் உக்கார நிலமெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆல்ரெடி அந்த நிலமையில் தான் நாங்கள் இருக்கோம் ஆல்ரெடி நாங்கள் இப்போ ஒரு நாங்கள் ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரத்தெண்டு சப்ஸ்கிரைபர் ஏன் பண்ணிக்கிட்டு இருந்த சேனல் இது ஒரு நாளைக்கு இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு ஏன் பண்ணுறதுன்றதே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் வந்து அந்த லூஸ் பண்ணிவிட்டோம் வியூவர்ஸை ரீசன்னா இந்த தான் எங்களுக்கு வந்து பப்ஜி நான் விட்ட டைமில் வந்து செம்ம ஹேக்கர்ஸ் இருந்தாங்க எங்களுக்கு ஹேக்கு குத்தி நாங்களும் ப்ரோன்னு உள்ளே காட்டிக்கணுன்ற இது வந்து எங்களுக்கு இல்லை நிறைய பிளேயரோட அக்கௌண்ட்லாம் வந்து ஸ்ரீமர்ஸோட அக்கௌண்ட்லாம் கூட பேன் ஆச்சு அப்போ கூட அவங்க வந்து இந்த ரீசன் அந்த ரீசன் சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அப்படியே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோன்னு நினச்சிட்டு இருக்க பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க ஏஎஸ்பி போட்டிருப்பாங்க இல்லை அவங்க யாராவது போட்டிருப்பாங்க அதுவும் இல்லையா தேர்டாக வந்து தேர்ட் பண்ணிவிட்டில் வந்து ஏஸ்பி குத்தி விளாடுவாங்க சேஃபர் சைடுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது ஸோ அதனால தான் வந்து நாங்கள் அந்தளவுக்கு எங்களால் வந்து கேம் பிளேலேயும் வந்து ப்ரோன்னு காட்டிக்க முடியல எங்களுக்கு என்ன கேம் வருதோ என்ன மெத்தட் வருதோ அது மாதிரி தான் எங்களால் பண்ண முடியும் அந்த இடத்துல வந்து நீங்கள் கமெண்ட் போட்டு நீங்கள் ரஷ் பண்ணுங்கள் இந்த மாதிரி விளையாடுங்க அவங்கள மாதிரி விளையாடுங்க இவங்க மாதிரி விளாடுங்க நீங்கள் என்ன இப்படி விளாட்றீங்க அப்படின்லாம் கேட்டால் எங்களால் அந்த மாதிரிலாம் விளாட முடியாது ஏன்னா அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதை நாங்களும் யூஸ் பண்ணால் அந்த மாதிரி தான் விளையாட முடியும் ஆனால் நாங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணல ஓகேவா எங்கிட்ட என்ன என்ன இருக்கோ அதுதான் பண்ண முடியும் நான் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணுவேன் திடீர்னு ஏதாவது ஒன்று விண்டோக்கி எழுதி நான் கேம் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுவேன் நான் என்ன வேணா பண்ணுவேன் ஏன்னா நான் எதுவும் யூஸ் பண்ணல அப்படின்றபோது வந்து காட்டிங் போது எது பயமே இருக்காது எதனா பண்ண ஓகே செகண்ட் திங் இதுதான் வந்து இது ஸோ வி ஆர் நாட் அகைன்ஸ் ஃபார் நான் எனி தமிழ் கேமிங் கம்யூனிட்டி பட் இதுதான் உண்மை எங்களுக்கு வந்து கொலா பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் முன்னாடியே வந்து நாங்கள் சொன்னது இதுதான் நிறைய கேம் புது கேம்ஸ் ட்ரை பண்ணுங்கள் கேமிங் கம்யூனிட்டி வளர்க்கணுன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆதாயம் வேணும் அப்படின்றதுக்காக மற்ற சானல் அங்கேருந்து கூப்பிட்டு எடுத்துக்கிறதுன்றது எந்த விதத்துலேயும் நியாயம் கிடையாது ஓகேவா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இட்ஸ் கைட் ஆஃப் சீட்டிங் ஒன்லி இது வந்து ஏமாத்துறது தான் என்ன கேட்டால் வந்து வியூவர்ஸ் ஏமாத்துகிற மாதிரி தான் வரும் ஒரு நான் என்னோடய வியூவர்ஸுக்கு வந்து நியாயமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் எதாவது ஒரு ஆப்பில் பண்ணுறேன் அப்படின்னா நான் அப்படியே சொல்லிடுறேன் இந்த ஆப்பில் நான் பண்ணுறேன் எனக்கு இதில் காசு கொடுக்குறாங்கப்பா நான் அதனால் இந்த ஆப் பண்ணுறேன் நான் இந்த ப்ராடக்ட் வந்து நான் இது பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இதில் காசு கொடுக்குறாங்கப்பா அதனால் இந்த ப்ராடக்ட் வந்து நான் இது இது அப்படின்றது நான் பண்ணுறேன் அப்படின்றதுன்னு ஓப்பனாக சொல்லிடுவேன் எதாவது விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா இதனால தான்ப்பா நான் பண்ணுறேன் அவ்வளோதான்ப்பா எவ்வளோப்பா சம்பாதிக்கிற யூடியூப்பில் ஒரு வீடியோக்கே எனக்கு இவ்வளோ வருதுப்பா அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்குது எதையும் மறைச்சி பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நான் நிறைய டைம் கே எல்லாத்துலேயும் சொல்கிறது அப்படி தான் எல்லாரையும் வந்து காமன் பர்சனாகவே பாருங்கள் அவங்கள வந்து நீங்கள் ஒரு பெரிய செலிப்ரிட்டி மாதிரியோ நீங்கள் வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைப் கவுண்ட் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆள் மாதிரியோ நீங்கள் எதுவும் பார்க்க தேவையில்லை ஒரேவா நீ சார் காமன் பர்சன் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தராக பார்த்தாலே போதும் நீங்கள் அந்தளவுக்கு பெரிய எக்ஸிப்ட்மெண்ட் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேவா மூணாவது விஷயம் இது வந்து இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றேனே சத்தியமா எனக்கு தெரியல ஒய் பெக்கிங் அதாவது ஏன் பிச்சை எடுக்கிற கால்லாம் நல்லா தானே இருக்குது இதுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்றதுன்னு எனக்கு தெரியல அவங்க கேட்குற கேள்வி இது தான் ஏன் பிச்சை எடுக்கிறீங்கன்னு கேட்குறேன் நம்பர் கொடுத்து டொனேஷன் கேட்குறோம் கேட்கலன்னா அது வந்து இல்லைடா அப்படிலாம் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு போயிடலாம் இது வந்து எனக்கு வந்து என்னோடய பேஜில் அந்த மெசேஞ்சரில் வந்தது அதுக்கப்புறமேட்டு வந்து மெயிலில் வந்தது அப்புறமேட்டு வந்து கமெண்ட்லலாம் கூட நிறைய டைம் வந்துருக்கும் நிறைய டைம் மாட்ரேட்ஸு அதெல்லாம் பார்த்து ஹைட் பண்ணியிருப்பாங்க ஓகே அது திட்டின்னா போட்டிருப்பாங்க அது ஒரு விஷயம் சார் அதுக்கு ஆன்சர் எப்படி சொல்கிறது ஒரு படம் பார்க்க போகிறீங்க ஒரு மணி மணிநேரம் படம் பார்க்குறீங்க அதுக்கு ஒரு நூறு நூற்றம்பது ரூபா கொடுத்து பார்க்குறீங்க படம் பிடிக்கல அப்படின்னா அந்த இது வந்து கொடுத்த காசு வேஸ்ட்டு தான் மற்றபடி இருந்தாலும் நீங்கள் வந்து அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் அது செலவு பண்ணியிருக்கீங்க நாங்கள் வந்து ஒரு நாலு மணி நேரம் உட்காந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோன்னு நினச்சி ஏதோ ஒன்று பண்ணுறோம் அடுத்து வந்து ரெண்டு மணிநேரமா எவ்வளோ நேரம் பண்ணுறோமோ நான் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோம் அந்த என்டர்டைன்மெண்ட் பண்ணுற டைமில் வந்து ஒருத்தவங்க வந்து பார்க்குறாங்க அவங்க ஒரு டிப்ரெஷன் பார்க்குறாங்க நாங்கள் பண்ணுற விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அவங்க அந்த டிப்ரஷன் மறைஞ்சு கொஞ்சம் நேரம் வந்து அவங்க லைஃப் வந்து அந்த எங்களோட சேர்ந்து எனஞ்சி வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க சரி நம் நம்ம இவ்வளோ சந்தோஷப்படுத்திருக்காங்களே அவங்களுக்கு எதாவது ஒன்று நம்ம பண்ணுவோம் அப்படின்றதுக்காக அவங்க வந்து கொடுக்குற அந்த ஒரு சின்ன டொனேஷன் தான் வந்து இது ஈவன் தோ இட்ஸ் ஒன்று ருபி இருந்தால் கூட அது வந்து டொனேஷன் டொனேஷன் தான் இல்லைன்னு சொல்ல ஒன் ருப்பியை கொடுத்தாலும் நாங்கள் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லாமல் இருந்ததில்லை ஒ ஒன்ஸ் நாங்கள் இதை பார்க்காமையோ இல்லை கேமில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தோம் தான் மட்டும்தான் சம்டைம்ஸ் மிஸ் பண்ணியிருப்போம் மற்றபடி சொல்லியிருப்போம் நன்றி தேங்க்ஸ் சொல்லியிருப்போம் இல்லைன்னு சொல்ல நாங்கள் ஸோ ஏன் வந்து எங்களை அந்த மாதிரி பார்க்காம இந்த மாதிரி பார்க்குறாங்க தெரியல ஏன்னா ஒரு கேம் விளாண்டு நாங்கள் வந்து அந்த டொனேஷன் வாங்குறதுனால அப்படி பார்க்குறாங்களோ என்னமோ என்ன தெரில கேம் விளாடுறதும் என்டர்டெயின்மெண்ட்டு தான் நீங்கள் மூவி பார்க்குறதும் என்டர்டெயின்மெண்ட் தான் நீங்கள் வந்து மொபைலில் ஒரு வந்து ஒரு ஆப் சப்போஸ் ஒரு வேளை இப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ ஃப்ரீயாக கிடைக்கிற விஷயத்துக்கு நான் ஏன் காசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்களோ என்னமோ எனக்கு தெரியல ஃப்ரீயாக தான் நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் இல்லைன்னு சொல்ல அதுக்காக நாங்கள் போடுற எஃபெக்ட்டுக்கான ஒரு ஒரு சின்ன அன்பளிப்பாக தான் எல்லோரும் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம் ஆனால் ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறதுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்றதுக்கான இது எனக்கு தெரியல ஸோ அதுதான் வந்து இது என்னை பொறுத்தவரையும் நீங்கள் எந்த மாதிரி நினச்சி கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி நினச்சி கொடுங்க அட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமெண்ட் போடுறவங்களுக்கும் வந்து எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்றது எனக்கு லிட்டரலாக தெரில ஓகேவா அதுதான் செகண்ட் திங் ஸோ இந்த மூணு கேள்விக்கும் நம்ம வந்து இப்போதைக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம் மீதி ஏதாவது இந்த மாதிரி கேள்வி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ரெகுலராக இதுக்கு ஹேண்ட் செட் நம்ம பண்ணுவோம் ஓகேவா ஸோ பை கைஸ் பை த பாய் சி